சவர தொழிலாளியின் மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளி விடுவிக்கப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் முடித்திருத்தும் கடைகள் அடைக்கப்பட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஜி குறும்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சவர தொழிலாளி வெங்கடேஷ் என்பவரின் 12 வயது மகள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உடலில் மின்சாரம் பாய்ச்சி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் மீது வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்படாததால் அந்த மாணவன் அண்மையில் விடுவிக்கப்பட்டார். இதை கண்டித்தும் சிறுமி படுகொலையில் நீதி கோரியும் தமிழகம் முழுவதும் இன்று முடித்திருத்தும் கடைகள் அடைக்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் 2500 கடைகள் மூடப்பட்டுள்ளன. கோவை உட்பட மாநிலம் முழுவதும் சுமார் 3.5 லட்சம் சலூன்கள் கடைகள் மூடப்பட்டுள்ளன. இன்று தமிழகம் முழுவதும் 3.5 லட்சம் கடைகள் முடித்திருத்தும் தொழிலாளர் கடைகள் வந்து அடைக்கப்பட்டு தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம். 1 ஆண்டுக்கு முன் எங்களுடைய மருத்துவச்சி பாப்பா கலைவாணி பாப்பாவிற்கு பாலியல் பலாக்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதாக வழக்கு சேகரிக்கப்பட்டு இன்று 10 நாளுக்கு முன் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டார். இதை அரசாங்கம் எடுத்து மேல்முறையீடு செய்து எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவத்தில் தொடக்கத்திலிருந்தே குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். படுகொலையில் சம்பந்தப்பட்ட இருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாததுடன் விசாரணையை அலட்சியமாக நடத்திய காரணத்தால் தான் குற்றவாளியும் விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். சிறுமி படுகொலையில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.